She's my best friend. Hi guys, welcome back to So, இப்போ நீங்க பார்த்து இருக்கிறது ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி சொல்ல போகிறோன்னு தெரியல. வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வீடியோ கூட ஆட் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், நான் கொடுத்த ப்ரீசெட்டை இன்பர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு மியூசிக்கு இல்லை டைலாக் எங்கே முடியுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் கொடுத்துருக்கிற எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக அங்கே இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு மறுபடியும் நான் கொடுத்த ஃப்ரீ ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்க இந்த ஒரு ரெண்டு லேயர் இருக்கும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேல் பாக்ஸ் மாதிரி இருக்கா இதை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணிங்களா. ஸோ அதே நீங்கள் கொடுத்துட்டு பேஸ்ட் லேயர்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சாங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த குரூப் இருக்கா குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எழு குரூப் போய்க்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கா, ஜஸ்ட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ பேக்ரவுண்டு என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃப்ரேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு சாங் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்த அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க இதை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை கொடுத்துட்டு மறுபடியும் பாஸ் விட்டு கீழே ஏறமாக இருக்கா அதை கொடுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது, ஆனால் நான் ஒரு 5 செகண்ட் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்க ஜஸ்ட்டு இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மேல் பாக்ஸ் மாதிரி இருக்கா கொடுத்து காப்பி லேயர்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ புக் மார்க் பண்ணிக்கிறலாம். ஸோ அங்கே இருந்து ஒரு 5 செகண்ட் தள்ளி, ஓகேங்களா. ஸோ 5 செகண்ட் தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் லேயர் இருக்கா அந்த பேஸ்ட் லேயர்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஆயிரும். இப்போ இந்த குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எழு குரூப் வைக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த இமேஜுக்கு பதிலாக நீங்கள் பேக்ரவுண்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அந்த இமேஜை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிலீட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பிக்கை ஆட் பண்ணிவிட்டு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் ஒப்பாசிட்டி போயிட்டு இதை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஓகே, ஆட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பண்ணேன், இப்போ சாங்குத்தவமாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வேணான்னா வேறு ஏதாவது இமேஜஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் டெஸ்ட்டு என்ன சாங்குத்தவமாக டெஸ்ட் லீக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்த ஃப்ரீ ஷர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பண்ணினதானு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டு பாஸ் மாதிரி இருக்கிறது காப்பி லேயர்ன்றதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணினதானு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸ் மாதிரி இருக்கிறதை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும் அதை கொடுத்துட்டு இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ் லேயர்னு கொடுத்தீங்கனாக்க அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறத ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் ஃபைனலாக சொல்ல மறந்துட்டேன், இந்த முன்னாடி டெஸ்ட் இருக்கா, ஸோ இதோடைய எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் சாரி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கிற எஃபெக்ட் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறீங்களா டெஸ்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.